15 லட்ச பள்ளிக்கூடங்கள், 993 பல்கலைக்கழகங்கள், 38,498 கல்லூரிகள், 94 லட்சம் ஆசிரியர்கள், 25 கோடிக்கும் மேற்பட்ட படிக்கின்ற மாணவர்கள், உலகின் மிகப்பெரிய மாணவ சக்தி. இவ்வளவு இருந்தும் முன்னேறாதது ஏன்? முறையற்ற கல்வி முறை. பாகம் 1. இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 3 வயசில் ப்ரீகேஜி, 4 வயசில் எல்கேஜி, 5 வயசில் யூகேஜி, 6 வயசில் வந்து 1வது. அதாவது அரசாங்க சட்டப்படி பார்த்தோன்னா 6 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் அனைவருக்கும் கட்டாய கல்வி, இலவச கல்வி கொடுக்கணும், பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. இது இப்படியே 15 வயசில் 10வது படிக்கிறாங்க, 17 வயசில் 12வது படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். மொதல் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இதுதான் பிரச்சனை. அதாவது சின்ன பசங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சி நன்கு விரிவடையும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பருவம் தான். அந்த பருவத்தில் அவங்கள விளையாட விடாத, மகிழ்ச்சியாக இருக்க விடாத, அவங்கள ஒரே ஒரு கூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரி 4 செவத்துக்குள்ளே அடைக்கிறது முதல் தப்பு. அது மட்டும் இல்லாமல் 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த குழந்தைகள் என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை கற்றுக்கணும். அதாவது ஆக்காங்கச்சா அந்த 248 எழுத்து, அதுக்கப்புறம் 1, 2 பெருக்கல் வாய்ப்பாடு ஒரு 10 வரைக்கும் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்காத 6வது வகுப்பு போகும்போது 6வது வகுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லெசன் எடுக்கிறாங்க, அந்த லெசனுக்கான மார்க்கு பரீட்சைக்காக தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க தயார் பண்ணும்போது அவனுக்கு படிக்க தெரியுமான்றதே பார்க்காத தயார் பண்ண எப்படி? இவனுக்கு 1, 2 தெரியுமா, ஆக்காங்கச்சா தெரியுமா, இதெல்லாம் பார்க்காத தயார் பண்ணுறது எப்படி? ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் 1 வருஷம் ஆனாலும் அவங்கள சோதிக்காத அப்படியே அடுத்தடுத்த கிளாஸுக்கு தள்ளி போய் 9வது வரைக்கும் எல்லோரையும் ஆல் பாஸ் போட்டுடுறாங்க. 10வது போய் அவன் எக்ஸாம் எழுதும் போது பாதி மாணவருக்கு மேலே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறதும் இல்லாத அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டே தெரியல. ஏன்னா அடிப்படையே அவங்களுக்கு தெரியலை, அவங்க எப்படி அதுக்கப்புறம் படிப்பாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் பிரச்சனை. அதுவும் இல்லாத தாய்மொழியே அவங்களுக்கு தெரியல, பாதி மாணவர்கள் மேலே தாய்மொழியே தெரியல. இப்போ சமீபத்தில் 10வது வகுப்பு மாணவர்கள் கிட்ட ஒரு கேள்வி தான் கடிதம் எழுத சொல்கிறது. அந்த கடிதம் எழுத சொல்கிறதுல ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் சரியாக எழுதியிருக்காங்க, மீதி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தப்பு, புள்ளி வைக்கிறது தப்பு, எழுதுறதில் தப்புன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அடிப்படையே தெரியாது இருக்காங்க, இதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் என்ன பண்ணணும் தெரியல, அப்படியே 11th 12th போய் எல்லாத்துலேயும் பார்டர் பாஸ் ஆகி அப்புறம் காலேஜ் போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இல்லவே இல்லை, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? சமீபத்தில் நடத்திய அந்த ஆய்வை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா இந்த ஆய்வின்படி அவங்கவுங்க தாய்மொழியே அவங்களுக்கு 12வது வகுப்பு வந்தாலும் சரியாக படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75% மாணவர்கள் இது மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாத இந்தியாவில் பார்த்திங்கன்னா படிக்கிற அந்த 10வது வகுப்புள்ள இருக்கிற அந்த சின்ன சிறு மாணவர்களுக்கு 36% பேருக்கு தன்னுடைய நாடு இந்தியா தான், அதோடைய தலைநகரம் புதுதில்லி அப்படின்றதே தெரியாது இருக்குது. இதெல்லாம் 57% மாணவர்களுக்கு வகுத்தல் கணக்கு தெரியல, 14% மாணவர்களுக்கு இந்திய வரைபடம் பற்றிய ஒரு புரிதல் இல்லை. இவ்வளோ இப்படிலாம் இருந்தால் எப்படி வந்து அவங்களுடைய எஜுகேஷன் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 79% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலும், 21% அந்த 26% வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலும் அந்த அளவுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகம். அரசு பள்ளியால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவன் 1வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அவன் தமிழில் படிப்பான். ஒருவேளை இன்ஜினியரோ இல்லை மெடிக்கலோ எதுனா போகணுன்னு நினச்சானா அவன் ஆங்கிலத்தில் படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த ஆர்ட்ஸ் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கூட வந்து
இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு இருக்குது. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் இது ரெண்டுத்துலேயும் அவனால் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்லேயே படிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாத அவன் போய் காலேஜில் போய் எப்படி வந்து இங்கிலீஷில் படிப்பான்? அதில் என்ன பிரச்சனைனா, இவன் சயின்ஸில் வந்து கரிமலை வாயு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பான், ஆனால் இங்கிலீஷில் இது வந்து கார்பன் டை ஆக்சைடு. இதுமாரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நிறைய அவனுக்கு மிஸ்டேக் ஆகும். மேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய செங்குத்து அப்படின்றத வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் படிக்கணும். இதுமாரி நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அதனால் அவன் நிறைய கஷ்டப்படுவான். இதுமாரி பிரச்சனைகளால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட 73% இல்லை 79%னு வச்சுங்களேன், ஆனால் 73% கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ மாணவர்களில் இன்ஜினியர் எப்படி ஆவாங்க, மெடிக்கலுக்கு எப்படி போவாங்க, நீங்களே பார்த்தோன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி போய் அவன் இங்கிலீஷில் போய் படிக்கணும்? இவன் தமிழ்லேயே படிச்சுட்டு போய் அங்கே இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாத சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட், அப்புறம் OECD அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. நடத்தில் அந்த ஆய்வில் 75 நாடுகள் சேர்ந்த மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்காக அந்த சயின்ஸு மேக்ஸு அதாவது அறிவியல் கணக்கு இது ரெண்டுத்தையும் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதில் இந்தியாவை பிடிச்ச 8வது இடம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பார்த்திங்கன்னா 74வது இடம், மொத்த நாடு கலந்து வந்தே 74 நாடு தான், அதில் 74வது நாடு. அதேமாரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா 72வது இடம், அதாவது 74 நாடில் 72வது இடம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்க, அப்புறம் இந்தியாவில் இருக்கிற அனலிஸ்ட் மற்ற நிறைய துறை சார்ந்த நிபுணர்கள் ஆராய்ஞ்சி பார்த்ததில் அப்புறம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்தியாவில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய அறிவும் சவுத் கொரியாவில் 3வது படிக்கிறவனுடைய மாணவ அறிவும் ஒரே மாதிரி இருக்குது. அதேமாதிரி 8வது படிக்கிற மாணவனுடைய அறிவும் சைனாவில் 2வது படிக்கிற மாணவனுடைய அறிவும் ஒரே மாதிரியாக இருக்குது. இங்கே அடிப்படை கல்வியே அவனுக்கு ஒழுங்காக சொல்கிறதில்ல. அதுவும் இல்லாத மாணவர்களே நிறைய எப்படி நம்ம நிறைய கேர்லெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் இல்லாத இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணம் எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸ்கில் பேஸ்டு சிஸ்டம் இல்லவே இல்லை, எல்லாமே தியரட்டிக்கல். அவன் படிக்கணும்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட்டே வராது, உங்களுக்கே தெரியும். அது வந்து செய்முறையில் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு புரியும். செய்முறையெல்லாம் செய்யாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. சைனா வந்து லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய செய்முறை விளக்கத்தை அதிகமாக்கிட்டாங்க. அதுவும் இல்லாத மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் அதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. நிறைய ஸ்கூல் வந்து அடிப்படை வசதிகளே இல்லாத இருக்குது, நிறைய காலேஜில் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸே இல்லை. இன்னும் இதோடைய தொடர்ச்சி 2வது பாகமாக பார்க்கலாம் வாங்க. ஒரே பாகத்தில் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். அவங்க செஞ்ச அந்த தப்பை நானும் செய்ய விரும்பலை. இதுக்கான சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் வரும், இன்னும் நிறைய பேசலாம். சேனலுக்கு வந்திருந்தால் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை அழுத்திக்கங்க.